1860 ஒரு பிரான்ஸ் மிஷனரியால் கட்டப்பட்டது இந்த தேவாலயம். இதில் மைக்கேல் என்ற பாதிரியார் நிர்வகிக்கப்பட்டார். இந்த ஆலயத்தில் விரோனிகா என்ற இளம் கன்னியாஸ்திரி மக்களுக்காக சேவை செய்ய வந்தார். இதை ஏற்க சிலர் மறுத்தனர். அதையும் மீறி விரோனிகா மக்களின் சேவைகளை மிகவும் சிறப்பாகவும் கருணையோடும் செய்தார். அவரின் சிறப்பான சேவையை பாராட்ட மனமில்லாத சில கயவர்கள் அவரை வெளியே விரட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் விரோனிகாவிற்கு பல இன்னல்களும் துயரங்களையும் கொடுத்தனர். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் இறைவன் கொடுத்த கட்டளையாக புனித காரியமாக அதை செய்து வந்தார். சில மாதங்கள் உருண்டோடியது. விரோனிகாவிற்கு பெரிய சோதனை ஒன்று வந்தது. சூழ்ச்சியால் இந்த புனித தேவாலயத்தின் புதைக்கப்பட்ட மர்மம்தான் மக்களின் சந்தேகத்திற்கு காரணமானது. சந்தேகப்பட்ட மக்களின் இறப்பு எந்த கோணத்தில் உருமாறியது என்பதுதான் மனம் மறுக்கும் துரதிர்ஷ்டம். பரிசுத்த தூய உள்ளம் கொண்ட கர்த்தரின் கருணையால் மக்களின் மனதையும் வாழ்வின் மகிழ்ச்சியையும் நன்மை பெற இறைவனின் அடியனாக வாழ்ந்த புனிதர்களை சில கயவர் கூட்டத்தால் நடத்தப்பட்ட பாவ செயல்கள் அதை நம்பிய மக்கள் உயிர் பலிக்கு ஆளான விதம் அது சுடுகாடாக மாறியது எப்படி என்ற மாறுபட்ட திரளான கோணம்தான் இந்த முடிவின் புள்ளி. உங்கள் விழியில் நுழைந்து மனதை உலுக்கும் காரி துப்பிட்டியாடா? சாரிடா, வாஷ் பேசுந்தேன்ஸ்டேன். வாஷ் பேசுற மாதிரியா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் பார்க்கறதால அஜித்குமார் மாதிரியே இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அஜித்குமாரா? போய் கண்ணாடியில் பாடுறா. மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சுடா. டேய், உனக்கு கேட்கணும் தாண்டா சொன்னேன். போய் டீ எடுத்துட்டு வா. அஜித்குமாராம்ல? டீயா? பூஸ்ட் எடுத்துட்டு வரா. ஓ ஷிட், பவி மெசேஜ் பண்ணிருக்கா. 9:30 வெயிட் பண்றாளா? முதல்ல கிளம்பணும் சார். ஏய் ஏய் டேய் டேய், கொஞ்சம் கீழே 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 இருக்கடா. புஷ். இப்போ மூஞ்சி தான் வாஷ் பேச. மகிழ்ச்சி. ஐயோ, டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம். மச்சி, பவி கால் பண்ணிகிட்டே இருக்காடா. அப்போ இருந்து ஏய், ஃபோன் ரிசீவ் பண்ணாதடா. சரி, அப்போ ஃபோனை இங்கே பெட் மேலே வைக்கிட்டா? ஆ ஆ, சரி, ஓகே ஓகே. ஜல்சா பண்ண போகிறேன், நான் இப்போ ஜல்சா பண்ண போகிறேன்.
இவன் வெளியே போனாதான் எப்பதான் போன தெரியலையே. டேய் என்னடா உனக்கு இவ்வளவு அவசரம்? இதுக்கு தான்டா சொல்கிறது காலங்காலத்தில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு. ஆல்ரெடி 10-15 மிஸ் கால் வந்திருக்கு. பவித்ரா நல்லா வைக்க போகிறா, இரு உனக்கு ஆப்பு. என்ஜாய் மச்சி, என்ஜாய். போடா சன்னி. சன்னியா? நானும் என்னமோ சும்மா சும்மா என்னென்னமோ நினச்சிட்டேன். நீ நினச்சது கரெக்டு தான். ஐயோ, எவ்வாறு மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்புறான். இவன் வேறு எவ்வளோ மணிக்கு போகிறான்னு தெரியலையே. ஐயோ டேய், என்னடா இப்படி இருக்க? காலேஜுக்கு வரியா இல்லையா? கொஞ்சம் டேப் ஓப்பன் ஆயிடுச்சு மச்சி. தேங்க்ஸ் மச்சி. நல்ல வேலை கிளம்பணும். செட் பண்ண அவளுக்கு. ஓ ஐயோ, இவன் வேற பார்த்துட்டானா? பிளேடு போடுவான் விஷயமா? ஜஸ்ட் ஒரு கம்பைன் ஸ்டடிஸ் தான்டா. மேடம், இங்கே வர்றது முக்கியம் இல்லை, சேஃப்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை போட்டு போங்க. சேம் டு யூ. சி, மறுபடியும் அவன் இருந்தால் நான் வரமாட்டேன். ஒண்ணுங்க கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிறேன்? டேய், லாக் பண்ணிக்கடா, இல்லைனா லாக் ஆகிடுவேன். சரி சரி, ஓகே, தேங்க்ஸ் அம்மாச்சி. சரி, சமாளிப்போம். பவி, யோப்பா, என்ன அடி அடிச்ச அடியில் காலேஜே அதிருது. சாரி பவி, ப்ளீஸ், ஐம் சாரி. குப்பத்தொடியில் போடும் பூவ. Anyways, goodbye. Hey, Pavi. குத்தி தலையெல்லாம் புகச்சி எட்டியே அடி வைத்து நீ நடந்தால்
பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாத. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சரி பாய். ஹே பவி. சரி, சாட் பண்றேன். ஓகே, பை. என்னடா சீக்கிரம் வந்துட்டோ பின்னாடி பாப்போம். என்ன தேடுற? இங்கேயும் காணும். என்னடா என்னடா பாக்குற? இல்ல கம்பைன் ஸ்டடிஸ் சொன்னியே, ஏதாவது பெண்டிங் கிண்டிங் வச்சிருக்கியான்னு பார்த்தேன். டேய், ஏன்டா இவ்வளவு வர்ஸ்டா பேசுற? எதே வர்ஸ்டா பத்தி நீ பேசுறியா? போடா பிட்டா, நீ நித்யானந்தாவே கரைச்சு குடிச்சிருவ. டேய், அக்கம் பக்கம் இருக்க ஜனங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கடா. எவ்வளவு பொண்ணடா இப்படி கூட்டிட்டு வருவே? டேய், திஸ் இஸ் சீரியஸ் டா மச்சான். சரி, அதை விட பவித்ரா விஷயம் என்னாச்சு? பிரேக்கப்பா? டேய், அவ பவித்ராடா. உன் ஆள் மாதிரி பிரேக்கப் பண்ண சுனிதா, வினிதா, கவிதா. டேய், நான் சீரியஸ்டா. நானும் சீரியஸ் தான்டா. ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட், அவ்வளோதான். அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி சொல்லு. அவ கண்ணிலிருந்து வர ஒவ்வொரு பனித்துளியும் என் ரத்தத்தில் ஒவ்வொரு செல்லியும் எப்பா, நீ ஃபீல் பண்ணதை பார்த்தா தாங்க முடியல. நான் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அப்போ நீ இங்கே இருக்கவே மாட்டேன். வா, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கிறேன், வா சாப்பிடலாம். Thank you.
நானே ஆடி அமாவாசை தான் ஒரு வாடி புக்கை தூங்குவேன். இந்த நேரத்துலையும் ஏண்டி டென்ஷன் பண்ணுறீங்க? ஒரு ஃபோட்டோ அனுப்புனா அக்கா. அக்கா அக்கா என்னடி? நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சேன், பாத்தியா? பார்த்தேன். அது என்ன பழைய சர்ச் மாதிரி இருக்கு? அக்கா, ஆக்சுவலி நான் அந்த சர்ச் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சர்ச் பேரு ரோசரி சர்ச்னு சொல்லுவாங்க. அந்த சர்ச் பத்தி எதுக்கு உனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? அந்த சர்ச் பின்னாடி ஒரு மிஸ்ட்ரியே இருக்கு. இது 1860ல ஒரு பிரெஞ்சு மிஷினரி கட்டின சர்ச். அது கட்டி ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே சிஸ்டராக இருந்த வெரோனிகாவை 4 பேர் சேர்ந்து அதே சர்ச்சில் ரேப் பண்ணி மர்டரும் பண்ணிட்டாங்க.
அப்புறம் அந்த சிஸ்டர் அங்க இருக்கிற ஃபாதர் கூட ஓடி போயிட்டாங்கன்னு கதை கட்டினாங்க. அத்தோட அந்த சர்ச் மூடிட்டாங்கப்பா. புனிதமா இருந்த வெரோனிகா அந்த சர்ச்லயே செத்ததுனால ஆவியாயிட்டாங்க. அந்த சர்ச்சை சுத்தி அக்கம் பக்கம் இருந்த ஜனங்க எல்லாம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஊரை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மழை வெள்ளம் வந்து அந்த சர்ச்சையும் மூழ்கிடுச்சு. இப்பவும் வெரோனிகா ஆத்மா அங்கேயே தான் சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏய், நீ இதெல்லாம் சொல்றது பார்த்தா சர்ச்சில் சிஸ்டர் ஆடுவ போல. சும்மா படு. இத போய் இவகிட்ட சொன்ன பாரு. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நாங்க போவேன். இவ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறா? யாரும் கேக்குறல்ல. எல்லாத்துக்கும் தரு வாங்கிடு. அடிக்கடி எனக்கு ஏன் இந்த கனவு வருது? அதுவும் ஒரே கனவு. போடாங்க. இவன் ஏன் அடிக்கடி வந்து சும்மா டர் வாங்குறான்? ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இது? பவி நிறையா பிக்சர்ஸ் அனுப்பியிருக்கா? பாப்போம். வாவ், சூப்பராக இருக்கே பிளேஸு. லெட்ஸ் மீட் டுமாரோ. அதை பற்றி நீ எதுவும் யோசிக்காதடி. சிவ 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 அசம்பவம். சம்பவம் மகாதேவா. நில்லு. மாண்டு போன ஒரு உயிர் மறுபிறவி எடுத்து வந்திருக்கு. அழிஞ்ச ஆத்மா வழிவாங்க வந்திருக்கு. உன் மரணத்தை தடுக்கிறதுக்கு சிவனாலும் முடியாது. சிவ சிவ சிவா. காலம் கடந்தது. இந்த பிறவியும் முடிய போகுது. சிவ சிவ சிவ.
பம்பம் போலேனா? ஏய் வா வாண்றல்ல. வா சிவா சிவா. இவளை பார்த்து எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? இவ பண்றதும் கொஞ்ச நாளா சரியில்லை. டேய் அஜித்குமாரு. சொல்லு எம்ஜிஆர். ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்குடா, சீனியர் ஒருத்தன் பார்ட்டி தரா. பொண்ணு வந்தா கண்டிப்பா வரும்பா. அந்த கொட்ட போற முடி எத்தனை தடவை வருவே? ரெடியா இரு. டைமாச்சு, வாட போகலாம். வா, இந்த வீடு தானா? என்ன அன்பு, ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போகுது. காலேஜெல்லாம் செட் ஆயிடுச்சா? காலேஜெல்லாம் ஜாயின் பண்ண அப்புறம் இப்போ தான் டைம் கிடச்சிதா இங்கே வரத்துக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், ஸ்டடீஸில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால தான். வேற ஒன்றும் இல்லை. ஸ்டடீஸில் மட்டுமா பிஸி, லவ்லையும் பிஸி? ஏய் என்னடா, லவ்வா? சார் நீங்கள் வேற சார். சென்னைக்கு வந்தாலே பசங்க பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிடுறீங்கல்ல? சென்னைனா பொண்ணு, பொண்ணுன்னா சென்னையிலையா சார்? டே மச்சான், நீ ஒன்று சொல்ல மறந்துடுடா. ஓ டேய் 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 ஓட்காவை சொன்னடா. ஓ ஓட்காவா? முடியாடா Oh.
குட் மார்னிங். ஹாய் எவ்ரிபடி, குட் மார்னிங், வணக்கம். ஹே பவி, ஹே பவி, கூப்பிட்டுட்டே இருக்கும் போயிட்டே இருக்கா. பவி கொஞ்சம் நில்லு, கேட்கறானா பாரு. இதோ பாருங்க, நீயே என்ன பார்த்து லவ்ல விழுந்தேன்னா, after all இந்த பால் பாஸ்கெட்ல விழாதா? ஓ அப்படியா, கிளாஸ் டைம் ஆச்சு போலாம். கோவத்துலயும் அழகா தாண்டா இருக்கா. ஏய் பவி நில்லுமா, டக்கு டக்குன்னு கோவம் வருது உனக்கு. ஏய் நில்லு, நம்ம கிளாஸ் வரைக்கும் ஜோடியா போலாம். ஓகே, கம் ஆன், வேர் ஆர் தி அதர்ஸ்? என்னது இது, அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன விஷயம்? சார் இன்னைக்கு எங்க தளபதி சினிமா ரிலீஸ். யார் தளபதி? இந்த காலேஜுக்கு நான் தான் தளபதி, எனக்கு தெரியாம யார் அந்த தளபதியா? சார் தளபதினா எங்க இளைய தளபதி விஜய் சினிமா ரிலீஸ் சார். ஓ விஜய் சார். ஆமா சார், அவர் எனக்கும் தளபதி தான். பின்ன நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, நீங்களும் கிளம்புறது தானே? சார் விடிய கால 4 மணிக்கு ஷோ பாத்துட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன் சார். இதெல்லாம் நல்லா பண்ணுங்க சார். இப்ப பாக்குறவங்களா ஜஸ்ட் ஃபேன்ஸ், தங்களா டை ஹார்ட் ஃபேன்ஸ். டை ஹார்ட் ஃபேன்ஸ். ஓ போடு. ஓ சைலன்ஸ் சைலன்ஸ். இந்த வேலையெல்லாம் நல்லா பண்றீங்க. காலையில எந்திரிச்சு படிக்க சொன்னா அது படிக்கிறது இல்ல, ஆனா ஃபிலிம் போயிடுறீங்க. சரி சரி, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? போலாம் சார். ஓபன் தி புக்ஸ். ஹே இன்னுமா கன்வின்ஸ் ஆகல? தேங்க் காட். யார் போன்ல? அம்மா, ஹலோ. ஆ ஹே ஹே பவி, பவி 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 ஏந்திரு, பவி 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 பவி, என்னாச்சு பவி? பவி ஏந்திரு பவி, இங்க பாரு பவி 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 பவி, என்னாச்சு பவி பவி பவி? Let us pray. Lord Jesus Christ, by the 3 days you lay in the tomb, you made holy the grace of all who believe in you. Amen. Thank you.
இங்கே என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. யாரு? டாடி, டாடி! பவி, என்னாச்சுமா? என்னாச்சுமா? ரெடியாகு, நம்ம பிரேயருக்கு போலாம். கம் ஆன். போட்டு விடுறா. நடந்தது நடந்துருச்சு, இதெல்லாம் அந்த கடவுளோட செயல். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைடா, வெரோனிகா சாவு மட்டும் ஒரே மர்மமாக இருக்கு. பவித்ராவை பார்க்கவே முடியல அந்த சாவில். அவ சாவுற வயசே கிடையாது, ஒரு கனவு மாதிரி இருக்கு. கூல் கூல், ரிலாக்ஸ். நடந்தது நடந்துருச்சு, டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. ஏங்கா அப்படி பார்க்குற? நான் தான் உன் தங்கச்சி வெரோனிகா. ஜீசஸ், வெரோனிகாவோட ஆத்மா சாந்தி வேணும். ஆமென். Thank you.
என்னது? ஹலோ 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 சார், சொல்லு அன்பு. உங்ககிட்ட பர்சனலாக பேசணும். கொஞ்சம் அர்ஜென்ட் சார். நீ வீட்டுக்கு வா, எனக்கு தெரியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன அன்பு சொல்கிறேன், யோசிச்சு தான் பேசுகிறியா? சார், நான் சொல்கிறத நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, பட் இதுதான் உண்மை. நாமெல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், மெடிக்கலாக தான் மூவ் பண்ணணும். Mm-hmm.
அன்பு, நான் உனக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். ரிலாக்ஸாக நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணு. ஓகே, ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். ரெடி? 1, 2, 3, கோ. ரிலாக்ஸ். அன்பு, உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி இப்போ இங்கே பேசலாம். டிஸ்டர்ப் ஆகாமல் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணு. ரிலாக்ஸ், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அன்பு, ரிலாக்ஸ் ப்ளீஸ். ரிலாக்ஸ், கண்ட்ரோல். அன்பு, பேக் டு நார்மல். அன்பு, பேக் டு நார்மல். அன்பு, நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க. பேய் பிசாசுகளை நம்புறதுக்கு நாம் ஒன்றும் படிக்காதவங்க இல்லை. ஆமாம் அன்பு, சில நேரங்களில் நம்ம பார்க்கறது, கேட்கறது, மற்றவங்க பேசுறத கேட்கறது எல்லாம் ஒரு கற்பனையாக நம்ம மனசில் உருவாகும். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் உனக்கு அது மைண்டில் நெகட்டிவாக ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, நீ ஒன்று பண்ணு. யூ டேக் ஏ பிரேக். எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே சார், நான் வரேன். ஓகே. வெரோனிகா, ஹி இஸ் கன்ஃபியூஸ்ட். Okay, my dear students, today I am going to teach about our precious heart. Today, we are going to discuss about heart analogy. மனித உறுப்புகளிலே எப்போதும் இதயத்துக்கு தனி இடம் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான். Heart pumps out 5 liters of blood every minute. Now, let's see the effects of the heart. Now, my dear students, our heart pumps 5 liters of blood per minute. And it beats 75 to 76 times per minute. That means it beats 1 lakh times in a day. Now, can you guess the annual rate? Do you know how much it beats? No. Don't take your calculators. Our heart beats 35 million times in a year. Understand? That is our heart power. Now, we are going to discuss about the valves. We have 4 valves. First, pulmonary valve, aortic valve, tricuspid valve, and mitral valve. These 4 are the main valves in our heart. Hello. Anbe. Stand up. Sorry, sir. If you are not interested, get out of my class. No, sorry. Get out. Nonsense. We are discussing serious matter and you're just playing here. You're wasting my time and others' time. Please, sir. Sorry. No excuse. Get out of my class. எவ்வளவு சீரியஸாக இங்கே நடத்திக்கிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் எதுக்கு காலேஜுக்கு வரீங்க? என்னாச்சு? ஏன் பவி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? ஷிட். ஓ, வெரோனிகா,
வேண்டாம் வேணிக்கோ, என்னால முடியல. நீ எதுனா கிட்ட வந்தினா என்ன நானே என்னதான் நடக்குது? வெரோனிகாவோட சாவு, நம்ம கனவுல வந்த கலரை ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஹலோ, எங்க இருக்க? ஏன் ஃபோன் பிக் பண்ண மாட்டேங்கிற? இப்போ எங்க இருக்க? ஓகே, நான் வரேன். இப்போ வரேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே 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 ஓகே. பவி, பவி, ஹே பவி, என்னாச்சு சொல்லு. அது ஒன்றும் இல்லை. வெரோனிகா இருந்துட்ட அப்புறம் அவள் என் கூட இருக்கிற மாதிரி, என் கூட பேசுகிற மாதிரி, என் கனவுல வர மாதிரி, என் கூட படுத்துட்ருக்க மாதிரி இருக்கு. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். எல்லாம் சரியா போயிடும் பவி, நீ கன்ஃபியூஸ் ஆகாத, நான் இருக்கேன். அந்த சர்ச்சுக்கு போகல அன்பு. போகலாம். டேய் போயிருந்த, என்னடாச்சு? பவித்ராவை மீட் பண்ணேன், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கா. ஓ, ஸோ நாளைக்கு அவுட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் ஷி வில் பி ரிலாக்ஸ்ட். அவுட்டிங்கா? எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க? இங்கே தான், சென்னையிலேருந்து ஒரு 240 கிலோமீட்டர்ஸில் ஒரு சர்ச் இருக்கு. சரி, அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, சர்ச்சா? நானும் சுவாசினும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் வெளியில் போகணுன்னு, போக முடியல. நாளைக்கு வந்து ஜூம் கார் புக் பண்ணிட்டு 4 பேர் ஒன்றாவே போகலாமே. ஓகே, போலாமே. டே பீன் லிமிட்ரா. போடா போடா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஃபேஸ்புக் லைவ் போறோம். நம்ம ஜர்னி ஸ்டார்ட்ஸ். ஹரி, கம், லெட்ஸ் டேக் எ செல்ஃபி. டே வாட்டர். அப்படியே சைக்கிள் தான் இப்போ கரெக்ட் பண்ணுற மாதிரி வா. ஏய் ஃபில்டர், நல்ல ஃபில்டர் பார்த்து போடுறீங்க. என்ன அதுலேயாவது கொஞ்சம் ப்ரைட்டாக தேவை. என்ஜாய் பண்ணுற. இது நல்லா இருக்குல்ல. Going live. Say hi to my viewers. Say hi. 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 Cool. Hi. ஹலோ தேர். இந்த போட்டோ செம்மையா இருக்கு. ஹே, யூ வாண்ட் டு சே ஹாய்? வை யூ லுக் சோ டல்? கம் ஆன், சியர் அப். ஹே அன்பு, என்னாச்சு? நான் தான் அப்பயே சொன்னேன்ல ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கானு. ஹே ஸ்வேதா, ஹாய். ஹாய் ஹாய் ஹாய். யார் புது ஃப்ரெண்டா? ரேகான் சொன்னேன். அம்மா. ஓகே ஓகே. ஹாய், சே ஹாய்.
ஏ வாவ் செம ஸ்லோவாக போகிறமச்சி, இப்படியே போனால் விடிஞ்சிரும். முன்னாடி எங்கேயோ ஸ்டாப் பண்ற, ரொம்ப அர்ஜென்டா இருக்கு. ஒரு எமர்ஜென்சி வேலை, வந்துடுறேன். எங்கடா உள்ள ஓடுற? இப்பதான் கண்ணு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. டேங்க் எம்டி ஆயிடுச்சோ. பவி, நீ நினைச்ச இடத்துக்கு நம்ம போறோம். ஜாலியா இரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இந்த லொகேஷன் எங்கடா லொகேஷன்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரல. ஆக்சுவலி இதே மாதிரி நம்ம கோவாக்கும் பிளான் பண்ணோம், போகலான்னு. ப்ராப்பர் பார்ட்னர் கிடைக்கலாம், இனிமேல் போகலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்தாலும் அட்லீஸ்ட் இங்கே சில ஃபோட்டோஸாவது எடுத்துருக்கலாம் மச்சி. வருது ப்ராப்ளி, போய் ரீசார்ஜ் பண்ண லேட் ஆகும் நினைக்கிறேன். பார்ப்போம். இதான் அந்த சர்ச்சா? வாவ், நீ சொன்ன சர்ச் இதுதான் அன்பு? இந்த சர்ச்சை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு, ஆனா கப்பல்ஸ்க்கு செம ட்ரீட்டிங்க. அப்படி இந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு போய் பாப்போம் வா. ஹரி, எனக்கு பயமா இருக்கேன், கூடவே இரு. ஓ மை காட், கனவுல வந்த அதே சர்ச் மாதிரி இருக்கு. வெரோனிகா சொன்ன அந்த சர்ச், வெரோனிகாவுக்கும் இந்த சர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம்? என் கூடவே வாடா. ஹே பவி, என்னாச்சு?
வா. ஆச்சரியமா இருக்குல்ல, இதான் நீ சொன்ன இடம். சூப்பர்பா இருக்குல்ல பாத்தியா, இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். ஆமா, இங்க என்ன ஆராய்ச்சி பண்ற நீ? இதெல்லாம் யாரோட பேரு? நம்மள மாதிரி யாராவது வந்திருப்பாங்கல்ல, அவங்க எழுதிருப்பாங்க. ஓ, அப்போ இவங்க நம்ம மாதிரி கப்பல்ஸா? சரி வாங்கப்பா. பவி, நீ நினைச்ச மாதிரியே இங்கே வந்துட்டோம், ஆனால் இங்கே ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலையே. சரி வாங்க போலாம். ஹரி, செம்ம டயர்டாக இருக்குடா. சரி வா, கவலைப்படாத, காரில் பியர் வாங்கி வச்சுருக்க, ரெண்டு பேரும் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக போகலாம். லேட் ஆச்சு, நம்ம போய் ரீச் ஆகுமா? மோஸ்ட்லி கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்டா கார் ஸ்டார்ட் ஆகலையா? தெரிலடா. ஃபியூல் இருக்கான்னு செக் பண்ணியா? பேட்டரி ஃபியூவெல்லாம் ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொன்னான். அப்புறம் ஆன் தி வேல ஃபியூவல் ஃபில் பண்ணனே. ஆமாம். சரி, லெட்ஸ் ஸ்டே ஹியர் டுடே. ஃபயர் கேம்ப் போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். சரி ஓகே. சரி ஓகே. சரி சரி ஓகே வா. டே, ஃபயர் கேம்ப் போடுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா வா. ஷூர் ப்ரோ. வந்தா சொதப்பிடுச்சு. நான் பேஜிக்கு ஒரு கால் பண்ணிக்கிறேன். இந்த பிளேஸ் கொஞ்சம் கூலாக இருக்குல்ல? ஆமாம். இந்த இடம் எப்பவுமே இப்படியே தான் இருக்குமா? இந்த இடம் ஒரு 6 மந்த்ஸ் தண்ணி இருக்கும், அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் தண்ணி இருக்காது. ஆமாம், இதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படியா? 1965 இந்த டேம் கட்டினது அப்புறம் தான் ஜனங்க போயிட்டாங்க. ஆமாம், இந்த இடத்த பற்றி உனக்கு எப்படி தெரியும்? இதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கலில் படிச்சிருக்கேன். ஆமாம், உங்கள் ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அது ஒரு பெரிய கதை. டேய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 2 இயர்ஸாக மெடிக்கல் படிச்சுட்ருக்கோம். ஆனால் மேம் இன்னைக்கு ஒன்று சொன்னாங்க, நம்ம இதை எப்போவுமே உண்மைதான் பேசுமா, பொய் சொன்னால் வழக்கத்துக்கு மாறா அதிகமாக துடிக்குமா. அதான் உண்மை. என்னோட இதயமும் ஒரு உண்மையை சொல்ல துடிக்குது. I love you. I love you too. Wow, செம்ம லவ் ஸ்டோரி. யாரோ போன மாதிரி இருந்துச்சுல்ல அங்கேயா? நான் எதுவும் பார்க்கல. ஆமாம், நான் பார்த்தேன். காத்தடிக்குதுல்ல, அதில் என்ன பறந்துருக்கோம். சரி விடு. ஆமாம், உங்களோட லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அதுவா, இவன் தான் 2 வருஷமாக என் பின்னாலேயே சுற்றி சுற்றி ஒரு வழியாக வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். போனால் போதுன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்படியா? நீ அப்போ லவ் பண்ணலியா? சும்மாவா? சாச்சா, அப்படியெல்லாம் இல்லை. போக போக மனசு பிடிச்சிருந்து, அப்புறம் அவனையும் பிடிச்சிருந்து.
நான் நம்ப மாட்டப்பா. சரி விடு, நான் பண்ற மாதிரி நீ பண்றியா? என்ன என்ன பண்ண போறாங்க? இப்படி பண்றியா? என்னடி புதுசா வைக்கப்படுற? செம்மையா தூக்குறது, நான் போய் தூங்குறேன். கேடி. சரி போ, நான் பின்னாடியே வரேன். சரி அன்பு, நானும் போய் அவ கூட தூங்குறேன். ஓகே, குட் நைட். சரிடா, லேட் ஆச்சு, நம்மளும் போகலாம். ம், போகலாம். பிசாஸ் இருக்குன்னு ரூமர் கிளப்பிட்டு இருந்தாருங்க, ஆனால் இங்கே பார்த்தா திருட்டு பசங்களாக தான் இருக்கானுங்க. ஒருவேளை இவனுக்கு தான் ரூமர்லாம் கிளப்பி விடுறாங்களோ? அப்போ உண்மையில் இங்கே பேயெல்லாம் இல்லையா? என்னவா இருக்கும்? டேய், இங்கே என்னடா பண்ணிங்கிற? தனியாக இந்த இடத்துல என்ன பண்ணிங்கிற? நீயா? ஓ, என்னாச்சு இப்போ? சரி, தம்மர்தா கொடு கொடு கொடு. யாரோ பொண்ணு சத்தம் கேட்குது பாரு. பொண்ணா? கதை கூடாத, இந்நேரத்துக்கு யாரு? தம்ம கொடு கொடு. ஏன் எவ்வளோ யோசிக்கிறான்? டேய், யாரோ பொண்ணு அழுகிற சத்தம் கேக்குதுரா. பொண்ணா? ஏய், யாரா இருக்கும்? வா வா, என்ன பார்க்கலாம். டேய், என்னடா என்ன இடம் இது? இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடு?
சரி வா, உள்ளே யாராவது இருக்காங்களா போய் பார்க்கலாம். ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? ஹலோ, டேய் நம்மளே போய் பார்க்கலாமா? உள்ளே யாரோ கண்டிப்பாக இருக்காங்க, போய் பார்ப்போமா? சுவாசினி, என்னாச்சு? அங்க பாரு. ஹே, என்ன இவங்க ரெண்டு பேர் எங்க? தெரியல, அவங்களா தான் இருப்பாங்க. அவங்க இல்ல, வேற யாரோ போன மாதிரி இருந்தது. வா போய் பார்க்கலாம். என்ன இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடா? யாராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த சவுண்டு இங்கிருந்தா வந்திருக்கும் போல. ஆக்சுவலி எனக்கும் அப்படிதான் தோணுது. பார்க்கலாமா? போய் பார்க்கலாமா? சரி வா. இவ்வளோ பெரிய வீடா? தூங்காம இந்த நேரத்தில் எங்க போயிருப்பாங்க? இது வா, அங்க ஏதோ டோர் இருக்கு, போய் பார்க்கலாமா? வீடு இவ்வளோ பெருசா இருக்கு, கண்டிப்பா உள்ள யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்க பாருங்க, உள்ள யாராவது இருக்காங்களா செக் பண்றா? ஹலோ, ஹலோ, டேய் டோர் லாக் ஆயிருக்குடா. ஆ, டோர் லாக் ஆயிருக்கா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். டேய் மச்சி, சைடில் சைடில் நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீ பார்த்து பார்த்து. டேய் என்னடாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, போட. நீ வாய் வச்சுட்டு சும்மாற. ஐயோ, ஓகே. ஆ, ஓகே ஓகே ஓகே. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, 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 யாராவது இருக்கீங்களா? யாரும் இருக்கிற மாதிரி தெரியலடா. அன்பு, நீ என்னடா எப்ப பார்த்தாலும் ஜர்க் அடிக்கிறதுலயே இருக்கடி. எங்க போனீங்க? உங்களை எங்கல தேடுறது? உங்களை யார் இங்க வர சொன்னது? டோர் லாக் ஆயிருக்கு. டோர் ஓபன்ல இல்லையா? ஏய், டோர் ஓபன்ல தான் இருக்கு. ஓபன்ல தான் இருக்கா? அன்பு, எப்படிடா இது? அம்மா, இது யாரோட வீடு? அண்ணா, வீடு செமையா இருக்கு. இந்த வீட்ல யாருமே இல்லையா? அன்பு, உனக்கு இந்த இடத்துல ஏதாவது தப்பா தோணுதா?
துப்பாக்கி. இது என்ன இது? சூப்பராக இருக்குல்ல. எவனா வாழ்ந்திருக்கானா இந்த இடத்துல? யாரும் இல்லை போல இருக்கு இந்த வீட்டில். பல வருஷமா சவுண்ட் வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னல. ஏய் பாத்துவா. பாரு, அப்படியே கொஞ்சம் சுத்தி பாரு. அங்க பக்கத்து ரூம்ல எல்லாம் பாருங்க, யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பாரு. என்னடா இப்படி இருக்க இடம் இது? எல்லாமே பழைய காலத்து பொருள் மாதிரி இருக்கு. மேல யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கலாம் வாங்க. இரு இரு, நானும் வரேன் இரு. அப்படியே பாருங்களேன், ஏதாவது லைட் ஸ்விட்ச் ஏதாவது இருக்கா பாருங்க. அங்க ரொம்ப இருட்டா இருக்கு. ஹே பவி, அங்கே தான் பாக்குற? இல்ல, இங்க யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹே, இது பழைய வீடு இல்ல, துணி யாராவது அப்படி தெரிஞ்சிருக்கும். வா. ஹலோ சுவாசினி. ஹரி, ஃபோன் ரிங் ஆச்சு. ரிங் ஆச்சா? எனக்கு எதுவும் கேட்கலையே. ஆனால் எனக்கு கேட்டுச்சு. கேட்டுச்சா? இங்கே தான் கனெக்ஷனே இல்லையே. சரி வா வா. உனக்கு ரிங் ஆனது கேட்கல? சீரியஸாக கேட்க. ஏய், எங்கே போகிற? அன்பு, இங்கே எதுவும் இருக்கு பாத்தியா? இங்கே ஒன்றும் இல்லையே. இல்லை, எதுவும் இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, நான் நிஜமாக தான் சொல்கிறேன், அங்கே ஒன்றுமே இல்லை. வா போகலாம் வா. பவி, பவி, டேய் என்னாச்சு? இங்க எது இருக்கு? என்ன இருக்கு? ஒண்ணு இல்லையே. அன்பு, இங்க ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன். நம்ம போய்லாம். கூல் டவுன், கூல் டவுன். இங்க பார் பவி, ஒண்ணு இல்ல. கூல் டவுன், கூல் டவுன்.
வா போலாம். பெரிய வீட்டில் போய் சுவிட்ச் போய் எங்கே தேடுறது? இருட்டாக வேற இருக்குது. ஏய் செடியா, கரண்ட்டு தான் இல்லை, இந்த இருட்டில் எப்படியாவது போய் கண்டுபிடிச்சிடலாம். வெயிட் வெயிட் வெயிட், இது என்ன இது? லேம்ப் லைட்டா? ஃபோட்டோ எங்கடா இருக்குது? அன்பு, கரண்ட் சுவிட்ச் இங்க தானே இருக்கு? போட்டோல இருக்கிறது யாரு? பவி, பவி, ஹே பவி, என்னது பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? காப்பாத்துங்க.
பவி, பவி எங்க இருக்க? பவி, பவி, பவி அங்க என்ன பண்ற? பவி, பவி என்ன பண்றாங்க? பவி, என்னது? பாபுவை நிக்காத, இது போயிடலாம். தொடக்க முடியல. ஹெல்ப், யாராவது காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. தேவாலயங்கள்ல ஒரு கன்னியாஸ்திரியா தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சா வெரோனிகா. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. தேவாலயங்கள் மூலம் மக்களுக்கு நல்லதுதான் செஞ்சாங்க. மக்கள் தேவனோட குழந்தையா தான் பார்த்தாங்க. ஒரு சில மதவெறி பிடிச்ச மனித மிருகங்கள் அவங்கள கற்பழிச்சு உயிரோட புதைச்சிட்டாங்க. ஊரே சுடுகாடாச்சு. வெரோனிகா இறந்ததுக்கு அப்புறம் அவ ஓடி போயிட்டான்னு ஊரே நம்புச்சு. உன் தங்கச்சி மூலமா மறுபிறவி எடுத்தா வெரோனிகா. விதி மறுபிறவியிலையும் அவளை விடல. தீராத கோபத்துல உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டா. உங்களை கொல்லணுங்கிற நோக்கம் அவளுக்கு இல்ல. உங்க மூலமா இந்த உண்மையை உலகத்துக்கு தெரிவிக்க நினைக்கிறா வெரோனிகா. உங்களுக்காக கதவுகள் திறக்கப்படும். பவி எங்க இருக்க? பவி, 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 பவி எங்க போற? பவி போகாத, போயிடல. பவி போகாத, பவி நில்லு. பவி, பவி பாரு, பவி நில்லு. பவி, பவி எங்க போற? பவி, 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 நெஜம் இல்ல பவி, நீடி பவி.
வந்துருப்போமி. உன்னோட வழி என்னால் புரிஞ்சிக்க முடியுது வெரோனிகா. யாரோ செய்த தவறுக்காக யாது மரியாத இவர்களை தண்டிப்பது நியாயமாகாது. உனக்கு தெரியாதது இல்லை, தவறு செய்வது மனிதனின் குணம், மன்னிப்பது கடவுள். உன் ஆத்மா சாந்தி அடைய கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஆமீன். பவி, 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 இங்க பாரு,
தோணுதே நீதானே எந்த தேடல் மொத்தமாயே.